சின்ன பிள்ளைல எங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் அன்புதான் காட்டியிருக்காங்க, பட் எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சிச்சு. அப்ப புரியல, ஆனா இப்ப புரியுது. என்னன்னா அதுதான் உண்மையான அன்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் பிரதீப் குமார் என்கிட்ட எவ்ரிடே ஐ லவ் யூ சொல்லணும். ஏன்னா இது கல்யாணத்துக்கு போது நம்ம ப்ராமிஸ் பண்ண விஷயம். அதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்க. பையன் வந்து தருண் ராஜ் கூப்பிட மாட்டாங்க, என் மகன் என் மகன் செல்லும் சொன்னாங்க. ஸோ அது உண்மையான அன்பா இல்லையா தெரியல, ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சா இல்லையா தெரியல. மொத்த பிரச்சனை வந்துச்சு, உலகம் காட்டுச்சு யார்கிட்ட எப்படி அன்பா இருக்கணும், யாருக்கு அன்பு கொடுக்கணும், யார்கிட்ட அன்பு வாங்கணும். சிம்பிளா என்னன்னா அன்பே சாவடிச்சுட்டாங்க. ஏன்னா கஷ்டம் நஷ்டம் வந்து அவங்க தான் இருக்கணும், பட் யாரும் இந்த உலகத்துல இல்லை. அது கரெக்டாங்க. அன்பு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ் தான் பண்றாங்க. உண்மையான அன்பு என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. தெரியாம புரியாம மக்கள் அவங்களே ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. ஏமாத்துறது தெரிஞ்சும் அவங்க ஃபேமிலியே அவங்க வந்து ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க.